ஹே காய்ஸ், டிவிஎஸோட நியூ மாடல் 125cc கம்ப்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 125cc பொறுத்த வரைக்கும் ஃபியரோ 125 தான் இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபியரோ 125 என்ன கான்ஃபிகரேஷனில், என்ன ப்ரைஸ் ரேஞ்சில், எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டிவிஎஸில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு RR310 ஒரு வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா RR200 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயம் நமக்கு இப்போது ஃபியரோ 125 அப்படிங்கிற ஒரு கம்யூட்டர் பைக் 75 km/l மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போது டிவிஎஸில் இருக்கக்கூடிய பைக்ஸோட எந்த விதமான அந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா காப்பி இருக்காது. நியூ டிசைன், நியூ இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேபி ரைடர் 125 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து கூட இந்த டிவிஎஸோட ஃபியரோ 125 லான்ச் பண்ணலாம். கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு இன்ஜினாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபியரோ 125 பொறுத்த வரைக்கும் சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்லாம், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. சர்க்குலரான கிளஸ்டரும் வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ரோட்ஸ்டர் மாதிரி இருக்கணும், ஒரு ஒரு நியூ ரெட்ரோ ரோட்ஸ்டர் ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப் கிளஸ்டர் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.5cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.7 horsepower 10.8 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான். ஆனால் 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ 5-speed கியர் பாக்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இனிஷியல் பிக்கப் நல்லாயிருக்கும், அதே சமயம் மைலேஜ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் மற்ற பைக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 9 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் தான் வந்து கொடுக்க போகிறாங்க, லைக் யமஹாவோட எக்ஸ்எஸ்ஆரில் இருக்கிற மாதிரி. அண்ட் இந்த பைக்கோட அந்த ரைடிங் எக்னாமிக்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பைக் முக்கியமாக நீங்கள் ஒரு சிட்டியில் இல்லாட்டி ஒரு டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய இடத்துல டெய்லி நீங்கள் ரைட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃபியரோ 125 உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன், மேபி நேவிகேஷன் எல்லாமே கூட கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2024 மேபி இந்த வருஷத்துலேயே கூட லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் எக்ஸ்ட்ரீம் 125 எல்லாமே வந்து ஹீரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக்குக்கெல்லாம் ஒரு ரைவலாக லான்ச் பண்ணணும், நல்ல கான்ஃபிகரேஷன் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட கொஞ்சம் டைம் எடுத்து நல்ல கான்ஃபிகரேஷன், பில்டு குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக, ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே பெஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். 90,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் ஃபியரோ 125 பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டும், உங்களுக்கு 1 lakh இல்லாட்டி வந்து 1,05,000 பார்த்திங்கன்னா டாப் எண்ட் வேரியண்ட்டும் வந்து இந்த ஃபியரோ 125 வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபியரோ 125 பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் பைக் டிவிஎஸ் கிட்டேருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டிவிஎஸோட ஃபியரோ 125 அப்படிங்கிற பைக் பிடிச்சிருக்கா, வந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.